ஒரு செப்பன்லேயே பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் ஒரு கிரிமினல் ஸ்டேஜ் வரைக்கும் ஓகே நிறைய நாடுகளில் பார்த்தீங்கன்னாக்கா அவர் வந்து கை செய்யப்படுற அளவுக்கு வந்து ஆயிருக்காரு. ஓகே யூ கைஸ் இஸ் ஆல் வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் அண்ட் ஐம் யூர் ஜொனதன் ராஜ். யோ காய்ஸ் ஸோ வெல்கம் பேக் டு ஜிஆர் பிரதர்ஸ் யூடியூப் சேனல். நான் உங்கள் ஜொனதன் ராஜ். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இந்த புதிய செட்டப்பாக இருக்கலாம், புது என்வாயன்மெண்ட் ஓகே அண்ட் என்னோடய கட்டில் மேலே உட்காந்து நான் வீடியோ செஞ்சுட்டு இருக்கேன். ஸோ சட்டெல்லாம் புதுசாக இருக்கேன், டையெல்லாம் போட்டு வந்திருக்கேன், வீடியோ செய்கிறதுக்கு ஏன் இவ்வளோ சீன் அப்படி கேட்கலாம். ஸோ கிளாஸுக்கு போனோம், கிளாஸ் கேன்சல் ஆச்சு. ஸோ கிளாஸ் கேன்சல் ஆகிட்டோன்னு பார்த்தீங்கன்னாக்கா நேரத்தை வேஸ்ட் பண்ணக்கூடாக்காக பார்த்தீங்கன்னா வீடியோ செய்ய இறங்கிட்டோம். ஸோ இன்றைக்கி இன்னொரு சுவாரஸ்யமான ஒரு அற்புதமான ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா இப்போ வைரலாக நம்ம எங்கே போனாலுமே யூடியூப், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர், ஃபேஸ்புக் இது எதாவது தோணாலுமே வைரலாக போகிற விஷயம் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னாக்கா டாப் சீக்ரெட் ஓகே அண்ட் ஸ்மோக்கி நகாதா இப்படி சொல்கிற ஒரு நபருடைய பெயர் அண்ட் அவருடைய GTR வாகனம் தான் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப வைரலாக போகுது. நிறையா பேர் பார்த்தீங்கன்னாக்கா எங்கே பார்த்தாலுமே இவர் மூஞ்சி வந்துக்கிட்டே இருக்குது. சரியா, இவரோட காடி, அதாவது இவரோட காடியை பார்க்க போகணுங்காக பார்த்தீங்கன்னாக்கா எப்படி மாடிஃபை பண்ணியிருக்காங்க, அந்த காடியை எப்படி செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பதற்காகவே பார்த்தீங்கன்னாக்கா அவ்வளோ பேர் போயிருக்காங்க. ஓகே, நம்முடைய சுல்தான் ஜோஹருடைய மகன் கூட பார்த்தீங்கன்னாக்கா அந்த காடியை பார்க்கறதுக்கு வந்து போயிருக்காரு. அண்டு அந்த நகாதா, ஓகே ஸ்மோக்கி நகாதா அவர் கூட வந்து பர்சனலாக ஒரு கான்வர்சேஷன் அப்படி அவர்கிட்ட பேசி அவர் காடியை பார்த்து நிறையா ரசித்து என்ஜாய் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்தமாரி நிறைய பேர் வந்து அவரை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. அவருடைய காடி, அவருடைய படைப்புகள், ஓகே அவருடைய படைப்புகள், ஓகே இந்த வாகனங்கள் அவருடைய படைப்புகள், அதை பார்ப்பதற்காக நிறைய பேர் போயிட்டுருக்காங்க. ஸோ லெட்ஸ் மூவ். யார் இந்த ஸ்மோக்கி நகாதா? ஓகே, நிறையா பேருக்கு தெரியாது, நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. ஏதோ சில பேருக்கு இந்த கார் எத்யூசிஸ் சொல்லுவாங்க, ஓகேயா, காடி மேலே அதிக அன்பு இல்லை, அதே காடினா ஒரு இது ஒரு ஹாபி அப்படின்றவங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் அநேக மக்களுக்கு தெரியாமல் இருக்க ஒரு வாய்ப்பு இருக்கலாம். ஓகே, இவர் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு செப்பன்லேயே பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் ஒரு கிரிமினல் ஸ்டேஜ் வரைக்கும் ஓகே நிறைய நாடுகளில் பார்த்தீங்கன்னாக்கா இவர் வந்து கை செய்யப்படுற அளவுக்கு வந்து ஆயிருக்காரு. ஓகே, அதாவது லண்டனில் குறிப்பாக பார்த்தீங்கன்னாக்கா ஒரு வாட்டி வந்து அவர் லண்டனில் வந்து அவருடைய ஓகே வாகனத்தை எடுத்துகிட்டு அவர் போடுறப்ப ஓகே ஆல்மோஸ்ட் அந்த போலீஸ்காரங்க, ஓகே லண்டனில் இருக்கிற போலீஸ்காரங்க வந்து அவரை துரத்திட்டு போயிருக்காங்க. துரத்திட்டு போய் அவரை ஸ்டாப் பண்ணி அண்ட் அவர் பிடிச்சி ஜெயிலெலாம் போட்டிருக்காங்க. அந்த அளவுக்கு இருக்கிற ஒரு மனிதன் எப்படி இவ்வளோ ஃபேமஸ் ஆனார், இவர் யார் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா இவரோட பேர் வந்து ஸ்மோக்கி நகாதா அண்ட் இவர் வந்து ஹுக்காய்டோ. ஓகே, 1964 பார்த்தீங்கன்னாக்கா ஜப்பானில் அந்த இடத்துல அவர் பிறந்திருக்காரு. ஓகே அண்ட் இவருடைய அப்பா பார்த்தீங்கன்னாக்கா ஒரு காடி ரேசர், ஓகே ஹீஸ் அ ஸ்பீட் கார் டிரைவர், ஓகே ஒரு ரேஸர், ஓகே அவங்க அப்பா ஒரு ரேஸர் அண்ட் இவருக்கு என்னமோ பெருசாக பார்த்தீங்கன்னாக்கா காடிலாம் பார்த்து இன்ஜின்லாம் பார்த்து அவர் பெருசாக பழக்கம் இல்லை. ஒரு ஜோக்கான காடி, ஒரு ஸ்பாட் கார்லாம் அவர் சின்ன வயசில் அவரே அவர் வந்து பார்த்து கிடையாது. ஆனால் பார்த்தீங்கன்னாக்கா இவர் அந்த இன்ஜின்ஸ் அண்ட் மிஷின்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப ரிப்பேர் பண்ணி அதிலே ரொம்ப வந்து அப்படியே ஆர்வமாக வந்து மூழ்கியிருக்காரு. அண்ட் அது வந்து அவருக்கு ஒரு பெரிய விஷயமா இருக்குது, ஓ எனக்கு இதில் ஒரு திறமை இருக்குது சொல்லிட்டு அவர் நோட்டீஸ் பண்ணியிருக்காரு. அண்ட் அதிலே பார்த்தீங்கன்னாக்கா இன்னும் ஆழமாக இறங்கி அந்த சின்ன வயசுலேயே பார்த்தீங்கன்னாக்கா அவர் நிறையா விஷயங்கள் வந்து செய்ய ஆரம்பிச்சிருக்காரு, படைக்க ஆரம்பிச்சிருக்காரு. அண்ட் அவருக்கு ஏறத்தாழ 15 வயசு இருக்கிற பார்த்தீங்கன்னாக்கா அவர் சொந்தமாக ஓகே மிஷிபிஷி கேலன் ஜீத்தின்னு சொல்லிட்டு ஒரு காடியை வாங்குறாரு. அண்ட் அந்த காடியை பார்த்தீங்கன்னாக்கா அவரே சொந்தமாக ரிப்பேர் பண்ணுறாரு. ஓகே, ஸோ அவரே வந்து ரிப்பேன்ற சொல்கிறோட அதை வந்து டியூன் பண்ணுறாரு. ஓகே, டியூன் பண்ணி மாடிஃபை பண்ணுறாரு அந்த காடியை வந்து இன்னும் எந்த அளவுக்கு அதை புஷ் பண்ண முடியுமோ, அந்த லிமிட்டை புஷ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு அந்த காடியை வந்து அவ்வளோ அழகாக செய்கிறாரு. அண்ட் சம்ஹவ் பார்த்தீங்கன்னாக்கா அவர் காடி ரிப்பேர் பண்ணுறப்ப வந்து ஃபெயிலியர் ஆகுது. ஏன்னா நம்ம எதை ட்ரை பண்ணாலுமே கண்டிப்பாக வந்து தோல்வி நடக்கும். ஓகே, தோல்வி வெற்றியின் படிகள்னு சொல்லுவாங்க. அந்தமாரி அவருக்கு வந்து தோல்வியும் ஏற்படுது. ஸோ அப்படி தோல்வி ஏற்படுறது பார்த்தீங்கன்னாக்கா அவருக்கு வீட்டுக்கு அருகாமையில் இருக்கிற ஒரு சில டொயோட்டா, ஓகே டொயோட்டாவோட சர்வீஸ் சென்டர், ஓகே டொயோட்டா காடி சர்வீஸ் பண்ணுற ஒரு சென்டர் போயிட்டு அங்கே இருக்கிற அந்த ஷாப் ஓனர், ஓகே அந்த பாஸ் கூட பார்த்தீங்கன்னாக்கா அவர் வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிறாரு. ஓகே, அவர்கிட்டருந்து நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிறாரு அண்ட் அவர்கிட்டருந்து கற்றுக்கிறாரு. அண்ட் அவர்கிட்டருந்து இந்த காடியை வந்து எப்படி செய்யணும் அப்படின்னு நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டே இருக்காரு. ஓகே, கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டு இருக்காரு. அண்ட் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நாள் என்ன நடக்குதுனாக்கா நம்முடைய ஸ்மோக்கி நகாதா அவருடைய காடி, ஓகே அந்த மிஷிபிஷி கேலன் ஜீத்தி எடுத்துக்கிட்டு, ஓகே 15 வயசில் அந்த காடியை ஓட்டிக்கிட்டு அவர் ஸ்கூலுக்கு போகிறாரு. ஸோ அவர் ஸ்கூலுக்கு போகிறப்ப நீ வந்து இன்னும் ஒரு அண்டர்ஏஜ் டிரைவராக இருக்க, நீ எப்படி காடி ஓட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஸ்கூலை விட்டே தூக்கிட்டாங்க. சரி, ஸ்கூலை விட்டு தூக்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு அவர் வந்து துவந்து போல. சரி, இதுன்னா ஒரு பெரிய பிரச்சனையா, இது நம்மளுக்கு ஒரு தடையா அப்படின்னு சொல்லிட்டு இதையும் மீறி கொண்டு பார்த்தீங்கன்னாக்கா என்ன பண்ணுறாருனா அந்த டொயோட்டா ஓனர்னு சொன்னல அந்த பாஸ் அவர்கிட்டயே பேசி அவர் கடையிலேயே வேலை செய்ய ஆரம்பிக்கிறாரு. அண்டு யோசிச்சு பாருங்கள், ஒருத்தனுக்கு ஒன்று பிடிச்சிருக்கு அண்ட் அதுவே அவனுடைய தொழிலாக மாறும் பொழுது அதை விட ஒரு சந்தோஷம் இருக்கவே முடியாது. ஸோ அந்த அளவுக்கு அந்த வேலையை வந்து விரும்பி செய்கிறாரு. அண்ட் விரும்பி செய்கிறதையும் தாண்டி பார்த்தீங்கன்னாக்கா
ஒரு காலகட்டத்தில் அவர் அங்கே வேலை செஞ்சுட்டு இருக்கிறப்ப அவரை பார்த்துனாக்கா இந்த வேலை இடத்துலேருந்து தூக்குறாங்க. ஓகேயா? ஸோ அவர் வந்து வேலை இடத்துலேருந்து ஃபயர் பண்ணுறாங்க. அப்படி வேலை இடத்துலேருந்து இந்த ஆளை ஃபயர் பண்ணுற அளவுக்கு இவர் என்ன பண்ணிட்டாரு, இவர் என்ன தப்பு பண்ணிட்டாரு, ஏன் இவரை ஃபயர் பண்ணுவோம், நல்லா தானே வேலை செஞ்சுட்டு இருக்காரு, பிடிச்ச வேலை, ஓகேயா, பிடிச்சமான தொழில் அப்படின்றப்ப ஏன் அதை விட்டு அவர் விலகணும், ஏன் அவரை விலக்கணும் ஆளுங்க அப்படின்னு பார்த்தீங்கனாக்கா, இவர் வேலை இடத்துல மற்றவங்க காடியை ரிப்பேர் பண்ணுறதை விட்டுது இவரோட காடியே பார்த்தீங்கனாக்கா எப்படி டியூன் பண்ணலாம், இன்னும் அந்த காடியோட மிஷின் லிமிட்டை எவ்வளோ நம்ம ஏற்றலாம், எந்த அளவுக்கு அந்த காடியை ஸ்பீடாக போக வைக்கலாம், இன்னும் எப்படி அதை டியூன் பண்ணலாம் சொல்லிட்டு அவர் அதை பற்றி இன்னும் அதுலேயே ஆழமாக மூழ்கி பார்த்தீங்கனாக்கா அதுலேயே இறங்கிட்டார். ஸோ இறங்கிட்டோன்னே அந்த ஓனர் கண்டிப்பாக பார்த்தீங்கனாக்கா ஒரு மன வருத்தம் ஏற்பட்டணும், இவன் நம்ம கொடுத்த வேலையை செய்யாமல் அவன் சொந்த வேலையை செஞ்சுக்கிட்டு ஒரு கார் கல்ச்சருக்கான ஒரு இடம். ஓகே, நிறைய படம் பார்த்துருப்போம், ஓகே, ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ், டோக்கியோ ட்ரிஃப், ஸோ நிறைய விஷயம் பார்த்துருப்போம். ஸோ இந்த படம்லாம் பார்த்தீங்கன்னா இந்த டோக்கியோன்ற பேர் பார்த்தீங்கன்னாக்கா இந்த டோக்கியோன்னு சொன்னாலே நம்மளுக்கு முதல் வர ஞாபகம் பார்த்தீங்கன்னாக்கா காடி, ஒரு ஸ்பாட் கார், ஓகே, ஒரு அழகான காடி, ஒரு ஸ்பீடான காடி, ட்ரிஃப் பண்ணுற ஒரு காடி. ஸோ அப்படிப்பட்ட ஒரு இடத்துல ஒரு ஒரு ரேஸ் பண்ணுற ஒரு தளம் அந்த இடம் ஆக்சுவலாக. ஸோ அந்த இடத்துல இவர் போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது. இந்த அந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா அவர் பேடி ரேஸிங்லாம் பண்ணுறாரு. ஸோ நிறையா ரேஸ்லாம் பண்ணுறாங்க அண்ட் அவருடைய ஸ்கில்ஸை இன்னும் வந்து அப்டேட் பண்ணிக்கிறாங்க. ஏன்னா நிறையா பேர் மத்தியில் பார்த்தீங்கன்னாக்கா அவரோட பேரும் புகழும் வந்து இன்னும் போகுது. ஸோ நிறையா பேர் காடி வச்சுருப்பாங்க அந்த இடத்துல. இவரோட காடி பார்த்தீங்கன்னாக்கா தனித்துவமாக விளங்குச்சுன்னா இவருக்கு சின்ன வயசுலேயே அந்த ஒரு திறமைனால அதை வந்து யூகிச்சு அதை வந்து பயன்படுத்தி, ஓகே, அந்த திறமைகளை பயன்படுத்தி பார்த்தீங்கன்னாக்கா அவருடைய காடியை இன்னும் வந்து அவர் மாடிஃபை பண்ணி இன்னும் தரமான ஒரு ப்ராடக்டாக வெளியாக்குறாரு. நிறையா பேர் நல்லா பார்த்தீங்கன்னாக்கா அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியல. எப்படி? ஸோ நிறையா பேருக்கு பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஸ்பான்சர்ஸ்லாம் இருப்பாங்க, இந்த ஸ்பான்சர் பண்ணி காடி கொடுத்து அந்த போட்டிக்கு அனுப்புவாங்க. ஆனால் இவருக்கு எந்த ஒரு ஸ்பான்சர்ஸ், எந்த ஒரு பேக்ரவுண்ட், எந்த ஒரு நாலேஜ், லைக் யாருமே கைடன்ஸ் இல்லாமலே சொந்தமாகவே அவர்கிட்ட இருக்கிற நாலேஜ் ஸ்கீலை பயன்படுத்தி பார்த்தீங்கன்னாக்கா அவர் வந்து தனித்துவமாக விளங்குறாரு. நிறைய போட்டிகள்லேருந்து வெற்றி பெறுறாரு. அண்ட் அதே நேரத்தில் அங்கே இருக்கிற ஒரு கம்பெனியில் பார்த்தீங்கன்னாக்கா அவர் வேலை செய்கிறார். ஓகே, ட்ரஸ்ட் என்ன சொல்லக்கூடிய ஒரு கம்பெனிலையும் வேலை செய்கிறாரு சைட் இன்கம் கிடைக்கிறதுக்கு. ஓகே, ஸோ நிறையா வாகனத்தை பார்த்தீங்கன்னாக்கா அந்த ட்ரஸ்ட் என்ன சொல்லக்கூடிய ஒரு சிம்பிள்லாம் பாட்டிருப்பீங்க. ஓகே, ஸோ இந்தமாரி ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறாரு. அண்ட் அங்கேயும் பார்த்தீங்கன்னாக்கா அவருக்கு சரிப்பட்டு வரல. ஓகே, ஏன் பார்த்தீங்கன்னாக்கா அந்த கம்பெனியில் வந்து அவர் வந்து இந்த தூபோ செய்கிறது அந்தமாரி வேலையில் வந்து அவர் இது பண்ணிட்டாங்க. ஓகே, ஸோ அவருக்கான அந்த லிமிட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு தடையாகிடுச்சு. ஓகே, இவ்வளோ தான் அவன் வேலை, அதுக்கு மேலே நீ போகக்கூடாதா, அந்தமாரி ஒரு விதத்தில் பார்த்தீங்கன்னா அவர் செட் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த அப்படிப்பட்ட வேலை வந்து அவருக்கு சூட் ஆகலை, சரிப்பட்டு வரல. ஸோ அவர் இன்னும் பார்த்தீங்கன்னாக்கா ஓகே அந்த வேலையும் முடியல அப்படின்ற பட்சத்தில் ஆஃப்டர் சம் டைம், ஓகே, நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னாக்கா அவர் சொந்தமாகவே ஒரு ப்ரைவேட் ஷாப் பார்த்தீங்கன்னாக்கா அவர் திறக்கிறாரு. ஓகே, ஸோ அந்த ஷாப்புக்கு போய் பார்த்தீங்கன்னாக்கா இன்னைக்கு உலக லாவிய நிலையில் பார்த்தீங்கன்னாக்கா புகழ்பெற்ற டாப் சீக்ரெட் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு கார் டியூனிங் சென்டர். ஓகே, கார் டியூனிங் சென்டர். ஓகே, ஸோ நம்ம JDM சொல்லுவோம். ஓகே, ஜப்பான் டொமஸ்டிக் மார்க்கெட். ஸோ இந்த ஜப்பான் வாகனங்களில் பார்த்தீங்கன்னாக்கா புகழ்பெற்ற ஒரு ஒரு கடையாக இந்த கடை இருக்குது. ஸோ எல்லா காடியும் பார்த்தீங்கன்னாக்கா மோஸ்ட்லி இந்த ஒரு கடைக்கு போயிட்டு அவங்க காடியை வந்து டியூன் பண்ணாங்கன்னா, மாடிஃபை பண்ணாங்கன்னாக்கா கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு நல்ல அவுட்கம் கிடைக்கும். அண்ட் அந்த காடி வந்து இன்னும் தரமான விஷயத்தில் இன்னும் வேகமாக போகக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த ஒரு காடியாக இருக்கும்னு நம்பப்படுது என்று சொல்லப்படுகிறது. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இன்னமும் அந்த கடைக்கு போயிட்டு செய்கிறாங்க. இப்போ நம்மளுடைய கண்ட்ரி மலேசியாவில் எடுத்துக்கிட்டோம்னாக்கா என்திரா, ஓகே, போன்ற நிறைய வாகனங்கள் மாடிஃபை பண்ணுற கடைகள் இருக்குது. அந்தமாரி உலகளாவிய நிலையில் புகழ்பெற்ற ஒரு கடை பார்த்தீங்கன்னாக்கா, ஓகே, ஒரு சர்வீஸ் சென்டர், அதாவது ஒரு டியூனிங் சென்டர், ஓகே, கார் டியூனிங் பெர்ஃபார்மன்ஸ் சென்டர் பார்த்தீங்கன்னாக்கா இந்த டாப் சீக்ரெட் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, அண்ட் எப்படி இந்த டாப் சீக்ரெட் ஃபார்ம் ஆனிச்சு, இந்த டாப் சீக்ரெட் ப்ரொடியூஸ் பண்ண ரெண்டு பயங்கரமான, ஓகே, உலகளாவிய நிலையில் புகழ்பெற்ற ரெண்டு வாகனங்கள் இருக்குது. அதில் முதல் பார்த்தீங்கன்னாக்கா சூப்ரா, ஓகே, V12, ஓகேயா, V12, அண்ட் செகண்ட் பார்த்தீங்கன்னாக்கா GTR, ஓகேயா, இந்த GR32, R33, ஓகே, அண்ட் R34, R35, நிறைய கடி இருக்குது. ஆனால் ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த R33 பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப புகழ்பெற்று இருந்துச்சு அவருடைய டைமில். ஓகே, இந்த ரெண்டு காடியை பார்த்தீங்கன்னாக்கா ஸ்மூக்கி நகாத்தா அவங்களே சொந்தமாகவே பார்த்தீங்கன்னாக்கா அவர் அந்த காடியை வந்து டியூன் பண்ணி மாடிஃபை பண்ணுறாங்க. விச் மீன்ஸ் அந்த காடிக்கு இருக்கிற அந்த கேப்பபிலிட்டியும் தாண்டி பார்த்தீங்கன்னாக்கா அவர் மாடிஃபை பண்ணி இன்னும் ஸ்பீடாக ஓடுற மாரி, ஓகே, அதாவது யாருமே இமேஜின் பண்ண முடியாத அளவுக்கு ஸ்பீடாக ஓடுற அளவுக்கு அந்த காடியை வந்து அவர் செஞ்சார். ஓகே, அந்த காடியோட ஸ்பீட் அந்த ஸ்பீட் லிமிட்டையும் தாண்டி அந்த காடி வேகமாக வந்துச்சு. ஸோ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னாக்கா அவருடைய இந்த சூப்ரா, ஓகே, V12 இன்ஜின் பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரபலமான ஒரு காடி. ஓகே, இந்த காடிக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஏறத்தாழ 358
ஓகே 358 km/h அவ்வளோ வேகமாக அந்த காடி ஓட முடியும். ஓகே ஸோ அதோட ஹார்ஸ் பவர் பார்த்தீங்கன்னாக்கா 1100. ஸோ அந்த அளவுக்கு அந்த காடி இருந்திருக்கு. ஸோ இத்தாலியில் வந்து 2008 பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ட்ராக்ல ஒரு காம்படிஷன் நடக்கிறப்ப இவரோட காடியோட ஸ்பீட்டை யாருமே பீட் பண்ண முடியல. இட் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் அவுட் ஸ்டாண்டிங் பெர்ஃபார்மன்ஸ் ஈவென்ட் சொல்லப்படுது. ஓகே இத்தாலியில் போயிட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்தை அவர் செஞ்சுட்டு வந்திருக்காரு. ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் அவரை பொறுத்த வரைக்குமே. ஸோ ஒரு கம்பெனி திறக்க போகிறாங்கன்னா அதுக்கு ஒரு பெரிய பெஞ்ச் மார்க் அந்த சூப்பரானு சொல்லலாம். ஓகே ஸோ ஏற்கனவே ஸ்பீட் பார்த்தீங்கன்னாக்கா 222 ஓகே மைல்ஸ் பர் ஹவர். ஸோ அந்த காடி அவர் சொந்தமாக டியூன் பண்ணி அதுக்கான ஒரு விஷயத்தை வந்து அவர் கொடுத்துருக்காரு. ஓகே ரொம்ப ஸ்மூத்தாக அவருக்கு ரிலாக்ஸாக அப்படி ஓடக்கூடிய ஒரு காடி. அண்ட் செகண்ட் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுடைய R33 GTR சொல்லக்கூடிய அந்த காடி. ஓகே இந்த காடியை பார்த்தீங்கன்னாக்கா இதோட ஓவரால் ஸ்பீட் வந்து அதாவது காடி அவங்க ப்ரொடியூஸ் பண்ணுறப்ப ஓகே அதுக்கான கேபபிலிட்டி வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஓகே ஆனால் இவர் பார்த்தீங்கன்னாக்கா அதுக்கு அதை டியூன் பண்ணி அப்படி மாடிஃபை பண்ணி ஏறத்தால 2000 horsepower ஓகே இது கொடுத்துருக்காரு. ஓகே அதுக்கான ஒரு விஷயத்தை கொடுத்துருக்காரு அந்த காடிக்கு அவ்வளோ கேப்பபிலிட்டி கொடுத்துருக்காரு. அண்ட் அந்த காடி வாட் மோஸ்ட் பவர்ஃபுல் அண்ட் ஸ்ட்ராங்கஸ்ட் ஜிடிஆர் இவர் பில்ட்னு சொல்லப்படுது. ஓகே அதோடைய ஸ்பீட் பார்த்திங்கன்னா ஏறத்தால 378 km/h. ஸோ அந்த அளவுக்கு வேகம் ஒரு காடி இன்ஜின் பண்ண முடியுமான்னு எனக்கே தெரியல. 200 km மேலே காடி ஓட்டினாலே இல்லை 180 போனாலே சில காடி வந்து அதில் ஆரம்பிச்சிடும். அண்ட் அதுக்கான நம்மளுக்கே பயம் வந்துடும். ஓகே ஒரு 300 km/h வேகத்தில் ஒரு காடியை ஓட்டினாக்கா அதுக்கான திறமை. ஓகே அவரே சொந்தமாக அந்த காடியை ஊட்டி போய் வீடியோ நிறையா இருக்குது. ஓகே அவரே சொந்தமாக ஊட்டி டெஸ்ட் பண்ணுறது தான் அவ்வளோ ஸ்பீட்டில். ஸோ இந்தமாரி ஒரு திறமை அண்ட் ஸ்கில் அண்ட் அதற்கான விஸ்டம் ஓகே நாலேஜ் இதெல்லாம் கலந்து ஒரு ப்ரொடக்டாக வர்றப்ப கண்டிப்பாக அது ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனைன்னு சொல்லுவேன். ஓகே இன்றைக்கி உலகளாவிய நிலையில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு காலத்தில் வந்து கிரிமினல் ஓகே நிறைய இடத்துல வந்து இவர் கிரிமினலாக இருந்திருக்காரு. ஓகே அவர் போலீஸ் சேஸ் பண்ணியிருக்காங்க பிடிச்சிருக்காங்க. இட் இஸ் நார்மல் டு அ டிரைவர் ஓகே ஏன்னா ரோட்டில் ஸ்பீடிங் பண்ணுறப்ப கண்டிப்பாக விஷயங்கள் ஏற்பட நேர்ந்துடும். ஓகே ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா உலகளாவிய நிலையில் இவர் வந்து புகழ் பெற்ற ஒரு மனிதனாக விளங்குறாரு. ஓகே நிறைய தடைகள் சேலஞ்சஸ்லாம் தாண்டி இன்றைக்கி ஸ்மூக்கி நகாத்தா வந்து வெற்றி நடை கூட்டிருக்காரு சொல்லலாம். ஓகே நிறைய பேர் மத்தியில் இந்த டாப் சீக்ரெட் அல்லது ஸ்மூக்கி நகாத்தா சொன்னாலே வந்து ஓ ஹீஸ் அ லெஜண்ட் அதாவது இந்த ஆட்டோமோட்டிவ் வேர்ல்டுன்னு சொல்லுவாங்க. ஓகே இந்த வேர்ல்டு வந்து இப்படிப்பட்ட ஒரு சாவகாசம் ஒரு சாதனை யாரும் படைச்சது கிடையாது அப்படின்னு கூட சொல்லலாம் நம்ம. ஓகே ஸோ லிட்ரலி மக்கள் இவருக்கு சூட்டிய பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா தி மேட் ஆட்டோமோட்டிவ் சயின்டிஸ்ட். ஓகே தி மேட் ஆட்டோமோட்டிவ் சயின்டிஸ்ட். ஸோ அதுதான் மக்கள் இவருக்கு கொடுத்த ஒரு ஒரு அழகான ஒரு பேர். ஓகே இவருக்கு மக்கள் கொடுத்த பேர். அண்ட் இவர் பார்த்தீங்கன்னாக்கா இன்னமும் பார்த்தீங்கன்னா நிறைய ப்ராடக்ட்ஸ்லாம் வெளியாகிறாங்க. ஓகே என்னமாரி ப்ராடக்ட்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா ஆஃப்டர் மார்க்கெட் ஓகே காடி வந்து விற்பனை ஆகுதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா அந்த காடிக்கான நிறைய பார்ட்ஸ்லாம் வந்து விற்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஆயில் கூலர் கிட் சொல்லிட்டு ஸோ இதுமாரி நிறைய விஷயங்கள் ஓகேயா நிறையா ப்ரொடக்ட்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா இவங்களாவே சொந்தமாகவே ஓகே ஸ்மூக்கி நகாத்தாவோட தலைமையில் சொந்தமாக அவர் கண்டுபிடிச்சி அதை உருவாக்கி இதெல்லாம் நீங்கள் காடிக்கு போட்டாக்க காடி இன்னும் நல்லா ஓடும் நல்லா டியூன் பண்ணலாம் நல்லா வேகமாக ஓடும் அதுக்கான அந்த லிமிட்ஸை கொடுக்கலாம் புஷை கொடுக்கலாம் சொல்லிட்டு அவர் முயற்சி பண்ணி நிறைய விஷயங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. ஓகே நிறைய ரிஸ்கி டேஞ்சரஸான ஒரு விஷயத்தெல்லாம் செஞ்சு ஓகே நிறைய காடியை பார்த்தீங்கன்னாக்கா ரூட்டில் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி ஓகே எவ்வளோ புஷ் பண்ணுமோ அவ்வளோ புஷ் பண்ணி அந்த காடி லிமிட்ஸையும் தாண்டி ஓகே ஒரு ஸ்மூத்தான ஒரு தரமான ப்ராடக்ட் வந்து கொடுக்க முடியும் அப்படின்ற விஷயத்தை இவர் சாதனை பண்ணியிருக்காரு. ஸோ ஹீஸ் த ஒன்லி ஒன் ஸ்மூக்கி நகாத்தா. ஓகே நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கலாம். ஓகே எனக்குமே இது ஒரு புது விஷயம் தான் நான் வந்து பார்த்துருக்கேன் கேள்விப்பட்டிருக்கேன் பட் இந்த அளவுக்கு டீட்டெயில்டாக நிறைய விஷயங்கள் நான் வந்து தெரிஞ்சுக்கிட்டு கிடையாது. ஸோ மலேசியா கவான்ஸ் அந்த காடியெலாம் அவர் கொண்டு வந்து இப்போ ரீசெண்டாக வைரல் ஆகிறப்ப ஓகே நம்மளுக்குமே ஒரு ஆர்வம் வரும் இவர் யாருன்னு பார்க்கணும் இவர் என்ன பண்ணியிருக்காரு எதற்காக இவர் வந்து புகழ்பெற்ற ஒரு மனிதனாக இருக்கிற சொல்லி பார்க்கணும் சொல்லிட்டு ஒரு ஆர்வம் கண்டிப்பாக தோணும். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக ஒரு பயனுள்ள வீடியோ ஆகும் சொல்ல நம்புகிறேன். கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஷேர் பண்ணுங்கள். ஓகே உங்களுடைய கா என்தூசியஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ஓகே கண்டிப்பாக அவங்களுக்கும் பிடிக்கும்னு நம்புகிறேன். அண்ட் ஸ்மூக்கி நகாத்தா யார் அப்படின்ற ஒரு விஷயம் ஒரு தெளிவு நம்மளுக்கும் வந்திருக்கும். ஸோ ஹேவ் நைஸ் டே என்ஜாய். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி எங்கள் லைக் பட்டன் பெல் பட்டன் மற்றும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஷேர் பண்ணுங்கள். நான் உங்கள் ஜொனத்தன் ராஜ். பாய் பாய். நான் கிளாஸ் போகணும். பாய். Subscribe to JR Brothers YouTube channel. Thank you.